السلام عليكم ورحمة الله وبركاته معراجினுடைய இரவில் நாம் செய்யக்கூடிய இரண்டு அமல்களை தங்களுக்கு கற்றுத்தர வந்திருக்கிறேன் இந்த இரண்டு அமல்களில் இரண்டு அமல்களுமே சிறந்தது இரண்டாவது அமல் மிக பலம் வாய்ந்தது அதனுடைய தனிச்சிறப்புகளையும் அது சம்பந்தமாக எவர்கள் செய்தார்களோ அவர்களுடைய அனுபவத்தையுமே குறிப்பிடுறோம் நம்ம இன்ஷா அல்லாஹ் முதலாவது அமலை பார்த்துருங்க மஹராஜினுடைய இரவில் தாங்கள் இஷாவை தொழுகிறீர்கள் இஷாவை தொழுதுட்டு தங்களால் எத்தனை ரக்காத்துகள் நஃபில் தொழுக முடியுமோ இரண்டாக நான்காக எத்தனை ரக்காத்து நீங்க நஃபில் தொழுக முடியுமோ தாராளமாக தொழுது கொள்ளுங்க தொழுதுட்டு தாங்கள் யாசீனை ஓத ஆரம்பிக்கிறீர்கள் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இந்த யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்ற இந்த முதல் இரண்டு ஆயத்துக்கள் இந்த இரண்டு ஆயத்துக்களை 27 தடவை ஓதிக்கொள்ளுங்கள் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் 27 முறை ஓதுறோம் 27வது தடவை தாங்க ஓதும் போது இன்ன கிளமினல் முரசலின்னு ஆரம்பிச்சு துர்ஜாவுன் வரைக்கும் முழு யாசினை முடிக்கிறீங்க இரண்டாவது தடவை ஆரம்பிக்கிறீங்க யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் 27 முறை ஓதுறீங்க 27வது முறை யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம்னு ஓதும் போது இன்ன கிளமினல் முரசலின்னு ஆரம்பிச்சு யாசினை முடிக்கிறீங்க மூன்றாவது முறை ஆரம்பிக்கிறீங்க யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் 27வது முறை வரும் பொழுது இன்ன கிளமினல் முரசலின்னு ஆரம்பிச்சு துர்ஜாவுன் வரைக்கும் முடிக்கிறோம் இவ்வாறாக இந்த அமலை தாங்கள் நிறைவு செய்துவிட்டு அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள் இந்த அமல் இந்த இரவில் மிக பலம் வாய்ந்ததாக குறிப்பிடுறாங்க இன்ஷா அல்லாஹ் தங்களுக்கு இந்த அமலின் மூலமாக பரக்கத் ஏற்படும் இரண்டாவது அமல் இந்த அமலை செய்தவர்களுடைய அனுபவத்தை நம்ம பார்ப்போம் ஆரம்பமாக ஒரு பெண்மணி சொல்றாங்க அவனுடைய சமயத்துல நிகழ்ந்த சம்பவம் இது சமீபத்தில் நிகழ்ந்த சம்பவம் இது அவங்களுடைய வீட்டுல ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அதிகமான வறுமையான சூழ்நிலை அவங்களுடைய தகப்பனாருக்கு கார்பெண்டர் வேலை அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க தச்சர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எந்த விதமான ஆர்டரும் இல்லாம வீட்டுல ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் மத்தியில பிரச்சனை வருது இவங்களுடைய மகளார் சொல்றாங்க என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மத்தியில மிகுந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு பொருளாதாரத்துல மிகுந்த நெருக்கடி ஏற்படுது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்கு அந்த சமயத்துல அவங்களுக்கு இந்த மஹராஜினுடைய அந்த இரவு வரும் பொழுது இந்த அமலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதனுடைய பரக்கத்தின் காரணத்தினால் அவங்க சொல்றாங்க அமலை நான் செய்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த அமலை தாங்க ரஜபினுடைய 27ல செய்யறது சிறந்தது தங்களால் முடியல அப்படின்னு சொன்னா ரஜபு மாசம் முடிகிறக்குள்ள தாங்க எப்போ வேணாலும் இந்த அமலை தாங்க செய்து கொள்ளலாம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் இந்த அமலை செய்த பரக்கத்தின் காரணத்தினால் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் என்னுடைய தகப்பனாருக்கு அவருடைய முழு பங்களாவினுடைய பொறுப்பை ஒப்படைத்தார் அதில் இருக்கிற எல்லா கார்பெண்டர் வேலையும் என்னுடைய தகப்பனாருக்கு ஒப்படைக்கப்பட்டது 50% எவ்வளோ பேசப்பட்டுச்சோ அதிலிருந்து 50% அவருக்கு முன்தொகையாக கொடுக்கப்பட்டது இதன் மூலமாக எங்களுடைய வறுமை நீங்கியது வீட்டில் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு என்னுடைய தகப்பனாருக்கு வேலையும் கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்களுடைய வறுமையிலிருந்து சீக்கிரமாக மீண்டு விட்டோம் இந்த அமலுடைய வரக்கத்தினால்தான் என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க அமல் ரொம்ப ரொம்ப இலகுவானது ரஜப் 27னுடைய இஷாவிற்கு பிறகு தாங்கள் செய்யக்கூடிய அமல் இது இஷா தொழுகை தொழுது கொள்ளுங்க தொழுதுட்டு தாங்கள் அமைதியான முறையில் எந்த பேசிக்கிட்டு கொண்டுட்டு இந்த ரெண்டு அமலுமே அந்த மாதிரி நீங்கள் செய்திடாதீங்க ரொம்ப கவனத்தோடு செய்யக்கூடிய அமல்கள் எந்த ரொம்ப அமைதியான முறையில் இந்த அமலை தாங்க செய்ய ஆரம்பிங்க ஆரம்பமாக அவுது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீம் 5 முறை ஒதுக்கொள்ளுங்கள் அவுது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீமை 5 முறை ஒதுக்கொள்கிறோம் ஓதிட்டு நாம் 7 முறை செலவாத் ஒதுக்கொள்கிறீங்க ஏதாவது ஒரு செலவாத்தை 7 முறை ஒதுக்கொள்ளுங்க பிறகு சுபஹானல்லாஹ் என்பதை 33 தடவை ஒதுக்கொள்ளுங்கள் அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 33 தடவை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை 313 தடவை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம் என்பதை 100 முறை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு மீண்டும் சலவாத் 7 முறை ஒதுக்கொள்ளுங்கள் பிறகு இதை நீங்க ஆரம்பத்திலையும் செய்யலாம் கடைசியும் செய்யலாம் இந்த இஸ்திகஃபார் அஸ்தகஃபிருல்லாஹ் என்பதை தாங்கள் 33 முறை ஒதுக்கொள்ளுங்கள் ஆரம்பமாகவும் 33 முறை ஓதிட்டு அப்புறம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதை ஆரம்பிக்கலாம் அல்லது கடைசியாகவும் நீங்க 33 முறை இஸ்திகஃபாரை செய்து கொள்ளலாம் எப்படி வேணாலும் இதை செய்து கொள்ளலாம் இதே அடிப்படையில் இந்த மற்ற வரிசைகள் இதே அடிப்படையில் இருக்கணும் இந்த அடிப்படையில் தாங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் தாங்கள் மனமுருகி துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபஹானஹு வத்தஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் இந்த அமலை தாங்கள் செய்துவிட்டு தாங்கள் கேட்கும் துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் இந்த ரெண்டாவது அமல்ல 2 ரக்கா தொழுகணுங்கிற அவசியம் இல்லை ஆனா முதலாவது அமல்ல தாங்கள் நஃபிலுக்கு அப்புறம் அந்த யாசின் சூராவை தாங்க ஓத ஆரம்பிப்பீங்க இந்த இரண்டு அமல்களுமே அற்புதமான இரண்டு அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நானும் செய்யலான் இருக்கேன்
தங்களுக்கும் இதை எத்தி வைக்கிற அல்லா சுபஹானஹு தஆலா விடத்தில் இந்த அமல்களின் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்டாலும் இன்ஷா அல்லா அல்லாஹ் அதை தந்துடுவான். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வாகனமாக இருந்தாலும் சரி, நல்ல வேலையாக இருந்தாலும் சரி, இன்ஷா அல்லா இந்த அமலுக்கு பிறகு தங்களுக்கு அல்லாஹ் அதை தந்துடுவான். தங்கள் நம்பிக்கையோடு இன்ஷா அல்லா அந்த அமலை செய்யுங்க. அல்லாஹிட்ட மனமுருகி இந்த இரவில் அல்லாட்டிங்க துவா செய்யுங்க. மிஅராஜினுடைய இரவு என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அழைத்து நமக்காக அல்லாஹ் தொழுகையை கொடுத்து ரசூலுல்லாஹ் கண்ணியமாக அனுப்பிய ஒரு அற்புதமான இரவு இந்த இரவு. இதனுடைய சிறப்புகளை தாங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இந்த அமலையும் தாங்கள் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக நம்முடைய வாழ்வு நலமாக வாய்ப்புண்டு. அல்லாஹ் சுபஹானஹு வத்தாலா நம்முடைய வாழ்வை அழகாக்குவானாக. சகலவிதமான தீமைகளிலிருந்தும் சகலவிதமான பலா முசீபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. இதுபோன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லா நல்லதில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதியா தர்பியா கோர்ஸ் சம்பந்தமாக உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை நம்ம சொல்லிடுறோம். அது 3 மாதத்தினுடைய பயிற்சி வகுப்புகள். சாதியா தர்பியா கோர்ஸ்ல தொழுகையினுடைய முறைகள் உங்களுக்கு மிக நலவாக கற்றுக் கொடுக்கப்படும். தொழுகையினுடைய முறைகள், மேலும் அதுல ஓதக்கூடிய அத்தகையாத்துல இருந்து தரூத் இப்ராஹிமில் இருந்து என்னெல்லாம் சனாவில இருந்து அது அனைத்தும் உங்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 2வதாக தொழுகையில் ஓத வேண்டிய சூறாக்கள் 5 முதல் 10 சூறாக்கள் தஜ்வீதுடன் அவருக்கு மனனம் செய்விக்கப்படும். 3வதாக ஆதாபுகள், ஒழுக்கங்கள், வீட்டினுடைய ஒழுக்கங்கள், பள்ளியினுடைய ஒழுக்கங்கள், கழிவறையின் ஒழுக்கங்கள், இப்படியாக ஒழுக்கங்கள் அவர்களுக்கு உலமாக்களால் அவர்களுக்கு நடத்தப்படும். 4வதாக முக்கியமான தேவையான சுன்னத்தான துஆக்கள் அவர்களுக்கு மனனம் செய்விக்கப்படும். 5வதாக 40 ஹதீஸுகள் மனனம் செய்விக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், எவர் ஒருவர் நமது 40 ஹதீஸுகளை மனனம் செய்வாரோ அவருக்கு மறுமையில் நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாக ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில 40 ஹதீஸுகள் அவருக்கு மனம் சேவிக்கப்படும். இது அனைத்தும் ஜெயிதான உலமாக்களால் தங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அது எந்த காலத்திலும் நீங்க சேரலாம். ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனி நேரங்கள் கொடுக்கப்படும். இப்ப கீழே வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய தர்பியா கோர்ஸ் சம்பந்தமான முழு டீடைல்ஸ் தங்களுக்கு தரப்படும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 15 வயது முதல் எந்த வயதுள்ளவர்களாக இருந்தாலும் தாராளமாக நம்முடைய சாதியா தர்பியாவில் சேர்ந்து கொள்ளலாம். தங்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் கற்றுக் கொடுக்கப்படும். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும், அதனுடைய முழு டீடைல்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும். தாங்கள் நம்முடைய சாதியா இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நிறுவனத்தினுடைய கல்வி பணிகள் சிறந்து விளங்க துவா செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய இந்த கல்வி பணிகளை கியாமத்து வரை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எல்லா விதமான நலங்களோடும் வளங்களோடும் இஸ்லாமிய சமூகம் வாழ்வதற்கான தோஃபிக்கை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்கா.